ஆனா நீ பலையாளியா? நானா? என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லு, நீ ஹேர் ஆயில் தான? ஆமா, நான் ஹேர் ஆயில் தான். என்ன டப்பால கோக்கனட் ஆயில் போட்டு வச்சிருக்கல? 2009 ஹேர் ஆயில்னா டாக்ஸ் போட்டானுங்க, எடிபிள் ஆயிலுக்கு கிடையாது, அதனால எடிபிள் ஆயில்னு சொல்லி போட்டேன். ஆமாங்க, அதான் காரணம். ஏண்டா நம்ம செம்மையான கவர்மெண்ட் எதுவும் கேட்கலையாக்கு? கேட்டானுங்க. ஐயோ, வண்டவடையே கேட்டானுங்க. என்ன என்ன கேட்டானுங்க? பாட்டில் இவ்வளவு சின்னதா இருக்கு, இதுல எப்படி சமைப்ப? ஓ, கேட்டு போட்டானுங்க. நீ என்ன சொன்ன? எங்க டார்கெட் கஸ்டமர் ஸ்டூடெண்ட்ஸ். மேல சொல், மேல சொல். எப்பவாவது தான் சமைப்பானுங்கன்னு சொல்லி போட்டேன். ஏண்டா சரியா ஒத்துக்கிட்டாங்களுக்கு? அதெல்லாம் முடியாது, 8% டாக்ஸ் கட்டி ஆகணும். நான் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு போட்டேன். உங்களுக்கு மட்டும் தானே தீர்ப்பா சீக்கிரமாவே வருது. சரி, ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டுறேன்? ஹேர் ஆயில்னு சொல்லியிருந்தா 18%, சாப்பாடு என்னன்னு சொன்னா கட்டி 5%. உங்களுக்கு முடி கட்டுறது என்ன வேணுமாக்கே? மொட்டை அடிக்கு போறேன், நீ அட்டை சாத்திட்டு